அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ப்ளூ ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிற இடம் பார்க்க போகிறோன்னா, தம்மம்பட்டியிலிருந்து துறையூர் போகிற ரோட்டில், அதாவது ஸ்டேட் ஹைவேலேருந்து சரியாக ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான விவசாய பூமியை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? கரெக்டாக தார் ரோடு பேஸ்லேயே சதுரமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 10 ஏக்கர் விவசாய நிலம் தாங்க இது. இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஆறு ஓடுறதுனால உங்களுக்கு தண்ணிக்கு என்றைக்குமே பிரச்சனை கிடையாது. தார் ரோடு பேஸ்லேயே இருக்குது, ஆறும் பக்கத்தில் ஓடுது, தண்ணி பிரச்சனை கிடையாது. அடுத்தது ஒரு வீடு இருக்குது, பார்த்திங்கனாவே தெரியும். இந்த பழைய காலத்திலலாம் வந்து ஒரு அரண்மனை மாதிரி ஒரு பெரிய பண்ணையம் நடந்துகிட்ருக்கோம், அந்த மாதிரியான ஒரு வீடு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு மாட்டு கொட்டகம் இருக்குது, ஒரு கார் ஷெட்டு இருக்குது. 1 ஏக்கரில் நெல் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சரி 1 ஏக்கரில் நெல் போட்டிருக்காங்க அப்படின்னா 10 ஏக்கர்லேருந்து 9 ஏக்கர் சும்மா இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி 9 ஏக்கர்லேயுமே நெல் போட்டு அறுவடை பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நெல் நடுறதுக்காக நாற்றும் விட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நெல் நாற்று விட்டுருக்காங்க. அடுத்ததாக வந்து இதில் ஒரு 40 தென்னை மரம் இருக்குதுங்க. 40 தென்னை மரம் இருக்குது. அப்புறம் நெல்லிக்காய் மரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது. ஸோ இடம் வந்து சூப்பராக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நச்சுன்னு பிடிக்கும், சரிங்களா? நீங்கள் சேலம் மாவட்டத்துலேயோ இல்லை ஆத்தூர் பக்கமோ இல்லை நாமக்கல்லையோ ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் அதனுடைய ரேட் வந்து பயங்கர ரேட்டாக இருக்குது. அதில் பாதி ரேட்டு தான் இந்த இடத்துக்கு வரும். நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கி போடுங்க. ஃப்யூச்சரில் ஒரு 10 ஏக்கர் விவசாய நிலம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கெயின் இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ரொம்ப பெரிய விஷயம். ஒரு 10 ஏக்கர் வந்து உங்களுக்கு ஒரு பண்ணையம் பண்ணக்கூடிய ஒரு நிலம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும், சரிங்களா? இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நிலம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் நாளைக்கு ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால் நிறைய பேர் நிலத்தை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 10 ஏக்கர் ரொம்ப கம்மி விலையில் வந்திருக்கு, வந்து வாங்கி போடுங்க. வீடும் இருக்குது, உங்களுக்கு இந்த வீடு வேணாம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அழகாக நீங்கள் பாதி காசுக்கு நிலத்தை வாங்கிட்டு மீதி பாதி காசுக்கு நீங்கள் ஒரு அழகான ஒரு மாடி வீடு கட்டிட்டு இதில் சூப்பரான ஒரு காம்பவுண்ட் போட்டு இல்லை கம்பி வேலி போட்டு ஒரு விவசாயம் சூப்பராக பண்ணலாம். கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் பிடிக்கும்.